கனால இது பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் சைட் சீயிங் பிளேஸ். Deep in the dark, down on my knees, I've seen things that you wouldn't believe. I was lost until I found that I'm invincible. Nobody gonna bring me down. இந்த ரிடோ கனலை வந்து ஏன் மோஸ்ட் சைட் சீயிங் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, யுனெஸ்கோ வந்து ஆல்ரெடி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ இந்த ரிடோ கனல் வந்து பில்ட் பண்ணாங்கன்னா 1832 வந்து பில்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் வந்து இன்னும் வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது இந்த கெனல். இதனோட வாட்டர்வே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒட்டாவாலேருந்து கிங்ஸ்டன் வரைக்கும் இந்த வாட்டர்வே வந்துட்டு போகுது. அங்கே லேக் ஒன்டாரியாவில் போயிட்டு ஜாயின் ஆகிடுது. எவ்வளோ தூரம் இது ட்ராவல் பண்ணி போகுது இந்த வாட்டர் அப்படின்னா, லைக் 202 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகுது. இந்த ட்ராவல் பண்ணி போகிற டைமில் வந்துட்டு 23 கேட்ஸ் இருக்குது. ஐ மீன் கேட்ஸ் அப்படின்னா லாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ரிடோ கனலில் வந்து போட்டிங் அண்ட் க்ரூஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு ஒன் டே பேக்கேஜ் அல்லது ஹவர் பேக்கேஜ் அந்த மாதிரி கூட இருக்கும். இப்போ நீங்கள் ஒன் டே பேக்கேஜ் புக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே டைனிங் இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே வந்துட்டு அதனோட நேச்சுரல் வந்து பார்த்துட்டே வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இது ட்ராவல் ஆகும். அதை பார்த்துட்டே வந்துட்டு நம்ம போகலாம். அங்கே பாருங்கள், பார்க்குறக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சம்மர் டைமில் வந்து க்ரூஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். வின்டர் டைமில் வந்து இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங் தான் வந்து பண்ணுவாங்க. இதை வந்து வேர்ல்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 7.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பயங்கர வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வந்து நிறைய வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அந்த டைமில். பட் இந்த இயர் வந்து பேண்டமிக்னால் வந்து இன்னும் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் இருக்கா இல்லையான்னு வந்து தெரியலை. ஸோ நாங்கள் வந்து வின்டர் டைமில் வந்திருக்கோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறக்காக இப்போ நீங்கள் பார்க்குற வந்து நினைவு சின்னம். இதனோட நேம் வந்து விமனார் பீப்புள். இந்த 5 பேரும் யார் அப்படின்னா, விமன் ரைட்ஸ்க்காக வந்து அந்த டைமில் வந்துட்டு போராடினவங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாச்சுவெல்லாம் வந்து பார்லிமெண்ட் கீழே வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ ரிடோ கெனல் ஃப்ரண்ட் ஆஃப் வந்து இப்போ இங்கே வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒன் டே ஒட்டோவர் ட்ரிப்பில் வந்து நிறைய பிளேஸ் வந்து பார்க்கலான்னு நினச்சோம். பட் இந்த பேண்டமிக் டைமில் வந்துட்டு சில பிளேசஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வேறு ஸ்னோ வேறு பெஞ்சிருக்கு, அதனால் அது ஒரு ரீசன். நாங்கள் மேக்ஸிமம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸ் வந்து ரிடோ கெனல் தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரிடோ கெனல் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோனால் வந்து நல்லா ஃப்ரோசன் ஆகிருக்கு. நாங்கள் க்ரூஸில் போயிருக்கலாம், ரிடோ கெனல் வந்து போயிருந்தோம் அப்படின்னா க்ரூஸ் ஆக்டிவிட்டி பார்த்துருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த ஃபுல்லாக வாட்டர் வழியாக அன்டில் லேக் வழியாக போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். போயிருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் வந்துட்டு இந்த ரிடோ கெனல் வந்து பிக் வந்து வச்சுருக்காங்க. நிறைய கோல்டாக இருந்ததுனால வந்துட்டு நிறைய பிளேஸ் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா -14 and -16 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சம்மர் டைமில் வந்துட்டால், சம்மர் டைமில் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்கும், க்ரூஸ் ஆக்டிவிட்டி அதர் பிளேஸை வந்து நான் காட்டுறேன்னு வீடியோவில் வந்து பார்ப்போம். பை.